வரணும் அதே மாதிரி இந்த காடியில இருந்து இந்த காடி 24 வரணும் பாருங்க இது தேய்மான ஆயிருக்கு இந்த இடத்துல காட்டுங்க இது தேய்மான ஆயிருக்கு இந்த இடத்துல தான் கப்பு நமக்கு உட்காரணும் இப்ப பாத்தீங்கன்னா 24 அளவு பாருங்க இதே உங்களுக்கு சொல்றேனா நம்ம தறி வேலை தெரியாத ஊர் நிறைய ஊர் இருக்கும் அங்கெல்லாம் லேத்துல வந்து எப்படி வேலை செய்யணுங்கிறத நாம சொல்லி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு லேத்துனா வந்து தறி வேலை செய்யற லேத்து இல்லை எதேதோ லேத்தெல்லாம் இருக்குது நாம கொடுத்து வேலை செய்யறோம் ஒரு அளவு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப் வந்து இந்த இடத்துக்கு வரணும் பாருங்க தேய்மானது நல்லா நம்ம தெரியுது பாருங்க இங்கேருந்து தேய்மானம் இங்கேருந்து இறங்கியிருக்கு இந்த இடத்துக்கு வரணும் ஸ்டெப்பு இது நார்மலான வந்து உங்களுக்கு அப்படியே இது வந்து 24 இன்ச்சுங்கிறது நார்மல் சாதா தெரிக்கு எல்லா தெரிக்குமே நம்ம டிராபாஸுக்கு வந்து பிரேய் பக்கம் வந்து 24 வைக்கலாம் கூண்டு பக்கம் ஒரு இன்ச்சு எச்சா வைக்கணும் 25 இன்ச்சு அது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸ் வருது பாத்தீங்களா இந்த பாக்ஸ் வர்றதுனால நம்ம கூண்டு பக்கம் ஒரு இன்ச்சு டிராபாஸ் சரி மட்டும் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் வந்து நம்ம ஏற்றி வைக்கிறோம் உயரம் 25 இதுல இருந்து இது வரைக்கும் 25 வைக்கணும் இது வரைக்கும் வரும் இதே நமக்கு வந்து சாதா தெரியா இருங்க சாதா தெரியா இருந்தா 23.5 வைக்கலாம் 24 வைக்கலாம் 23.5 வைக்கலாம் 24 வைக்கலாம் எல்லா தெரியும் சாதா தெரியல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சைஸ் வரும் நமக்கு பிரேக் பக்கம் 23-24 வைக்கலாம் கூட்டு பக்கம் கம்பல்சரி 25-25 தப்பு இல்லை ஏன்னா ரொம்ப உயரம் கொஞ்சம் மேல அடிக்கும் கீழே இருக்கிறது சரிதான் அது தேய்மானாவ இதுல கப்பு தேய்மானாயி கீழே இறங்கும் சில மேஸ்திரி வந்து வேலை செய்வாங்க சில பேர் தெரியாது என்ன பண்ணுவாங்க இதுல வாரி கொடுப்பாங்க ஒன்று பண்ணுங்க ஏன்னே நானும் வாரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வாரி கொடுத்துருக்கு பாருங்க இப்படி வாரி கொடுத்தா கொஞ்சம் உயரமாக வரும் ஆனால் கப்பு கீழே இறங்க ஒரு வாரம் கொடுத்து டைட் அடிக்கலாம் தப்பு இல்லை இதே பார்த்தீங்கன்னா நிறைய வாரம் 4-5 வாரம் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படிலாம் வைக்கக்கூடாது இதை நீங்கள் கழட்டி கப்பெல்லாம் கழட்டிட்டு போய் கீழே வச்சுட்டு இந்த சாப்பிட்டு கொண்டு போகும்போது அடிக்க கொண்டு போவோம் சாப்பிட்டு கொண்டு போகும்போது இதை காட்டணும் சாப்பிட்ட கொண்டு போகும்போது இந்த அடிக்கப்ப கொண்டு போகணும் லேத்துக்கு அடிக்கப்ப கொண்டு போய் லேத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அளவு சொல்லுங்கள் பிரேக் பக்கமாக இருந்தால் 24 இன்ச்சு வச்சுக்கிங்க உயரம் இதே கூண்டு பக்கமாக இருந்தால் 25 இன்ச்சு வச்சுக்கிங்க இந்த காடியிலேருந்து இந்த காடியிலேருந்து இந்த காடி வரைக்கும் இந்த காடியிலேருந்து நல்லா கணக்கு வச்சுங்க இதுலேருந்து இது வரைக்கும் வச்சு செட் பண்ணி இதில் எப்படி இருக்கோ கப்பு உட்கார மாதிரி சாணம் முடிக்க சொல்லி நீங்கள் வீடியோவே காட்டுங்க லேத்துக்காரங்க வீடியோவே லேத்துக்காரங்க காட்டிங்கன்னா அவங்க எப்படி நான் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுட்டு செஞ்சுருவாங்க ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உருளை போய் மாட்டும் இந்த உருளை மாட்டின்னா நிறைய பேர் வந்து கவுறு கட்டியிருப்பாங்க பாருங்க நல்லா தெரியுங்களா இந்த உருளை இந்த கையை வந்து இப்படி வெளியே வந்து உழுவும் அதுக்கோசரம் கவுறு கட்டி ஓட்டுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அது உரை கீழே உழுவுதுன்னு இதை வந்து சின்னது பண்ணிடுவாங்க இது வந்து 5-5 வருதுங்களா இது 5-5 வரும் இந்த இதில் இந்த காடியிலேருந்து அளவு நமக்கு இந்த காடியிலேருந்து அளவு 5-5 வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அது 6-5 கரைச்சி விட்ருவாங்க கரைச்சி விட்டு என்ன பண்ணுவாங்க கீழே உட்காந்துங்க கீழே உட்காந்து இது கீழே வரும் உருளை உழுவாது அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அது அடி எல்லாமே மாறும் அடி உழுவோம் ஜட்டியில் மூட்டை எடுத்து போடுவாங்க ரெண்டாவது படுசேரத்தில் அடி எடுத்து போடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு இந்த பொக்கிஷன் கரெக்டாக இருக்கான்னு இந்த பொக்கிஷன் கரெக்டாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள உழுந்த அப்படின்னா நீங்கள் வந்து ஜட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்டி தான் உள்ள அடிக்கணும் ஜட்டியை உள்ளடித்து அதை தான் நம்ம சரி பண்ணணும் இந்த வேலையை பண்ணக்கூடாது ஒரு தாட்டி அதை செஞ்சுன்னா வருஷம் பூரா தறி பூமாறி வரும் ஆனால் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி தறி அடங்கும் இது நாடா சலார் நடிக்கும் நாடா வெளியே போகும் நாடா உட்காரம் நீங்கள் மாற்றி மாற்றி அதை இது நோண்டு வேண்டாம் 10 நாள் குழம்பு கெடுறது ஒரே நாள் குழம்பு கெடுத்து இந்த வேலையை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் லேத்துக்காரர்கிட்ட எடுத்து வீடியோவே போட்டு காட்டுங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா சில லேத்துக்காரர் வந்து நிறையா பேர் வந்து இந்த கம்பி கட்டுவாங்க ஜன்னல் செய்வாங்க நிறையா ஊரில் லேத்துனாவே அப்படி தான் தறி வேலை செஞ்ச லேத்துனா ஏன்னா தறியை நம்ம ஊரில் 4 தறி 6 தறி ஒரு வீதியில் எடுத்துகிட்டா 20 தறி தான் ஓடும் அந்த 20 தறிக்கு வந்து ஒரு லேத்து பண்ணுற வழி சமாளிக்க முடியாது 20 தறிக்கு வந்து ஒரு ஆசிரியர் பண்ணுற வழி அவங்க சமாளிக்க முடியாது
இதெல்லாம் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. அதனால யாரையும் நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா நாம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன வழியை நாம தானே தேடுறோம். அதே மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க. அதனால நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டு போய் காட்டி இப்படி செஞ்சு முன்னாடி சொல்லலாம், தப்பு இல்லை. செஞ்சு பார்த்தா தான் நமக்கு எதுவுமே ஐடியா வந்து யோசிக்க வேண்டியது வரும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து சரியான மறுபடியும் அடுத்த கமாண்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்.